பார்க்க பார்க்க ஒரு விரியில வரும் பாருங்க லவ். அதுதான் லவ். ஆட்டை ஒன்றும் லவ் சொல்ல முடியுமா? அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பாண்டிச்சேரியில் வந்து ஹீரோ ஹீரோன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரம்மா. யார் அவர்? மொரட்டு சிங்கிளாமே. அப்படியா? ஸ்ரீரம்யா ஸ்ரீரம்யா. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று என்று. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கணும். நீங்கள் பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில் பாட ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாங்க, சிரிக்காதீங்க. அது உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்ட தெரியுமில்ல. இன்னும் மலுவை எங்கே கிடைக்கும்? எங்கே மலு மலுவாக கிடைக்குமா பாட? எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் விற்று யாரம் பண்ணி ஐயோ. சரி, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை இல்லை. ஓகே ஓகே. I'm from Nagapattinam, coming here Pondicherry. Paavam. Yes. Falling love with you. பார்க்க பார்க்க ஒரு விரியில வரும் பாருங்க லவ். அதுதான் லவ். ஆட்டை ஒன்றும் லவ் சொல்ல முடியுமா? அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் வந்து இதுலேருந்து வரேன், கும்பகோணத்துலேருந்து குறுக்கோண்டியில் வந்தேன். குதிரையை கடத்திட்டு போட்டான். குதிரை ஓட்டிட்டு குதிரையை ஓரமாக ஓட்டிட்டு டீ குடிக்க போனோம் பேக. அட, என்னம்மா நீ சிரிச்சிட்டே இருக்கிறா? பாண்டிச்சேரியில் டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. யாருங்க இவங்க? கோமாளி இருந்தாலும் உனக்கு இங்க பாருங்க, இன்னும் மட்டும் இடிச்சிட்டு போயிருப்பாங்க. என்னங்க டிடிஎஃப் மாதிரி பேசிடுறீங்க? கிளம்பிருக்காங்க, கொலை கொத்து குத்திட்டு இருக்கான். தெரியுமா டிடிஎஃப்னா? தெரியுமா? அது உங்களுக்கு தெரியும், எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த டூரிஸ்ட் பிளேஸ் தான் சுற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி டச் வித் மீ, ஐம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு, பாண்டி தமிழ்நாடு, தமிழ்நாடு நாகப்பட்டினம். இட் பிளேஸ் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்னா கரெக்ட் பாண்டிச்சேரி. ஸோ அதனால் பாண்டிச்சேரி இந்த ஸ்டேட்டு தானே இது? யூனியன் டெரிட்டரி. டெரிட்டரியாக இருந்தாலும் கரிட்டரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உடச்சு அடிக்கிறது தான் நம்ம வேலையை. என்னென்னா வந்து அங்கே நான் கிட்ட போய் என்ன சொன்னேன், நான் என்ன சொன்னேங்க சொல்லுங்க, என்ன சொன்னேன், என்ன சொன்னேன் சொல்லுங்க. நான் அங்கே போய் ஒரு லவர் உட்காந்தாங்க அங்கிட்ட, அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன்? நீங்கள் அனைவரும் நலமா, நலம் நல்ல மாதிரி ஆவல் இல்லை அப்படி என்னங்க நான் சொல்லிட்டேன். நான் வந்து அப்படி தப்பாக ஏதாவது பேசிட்டேன். நான் இங்கே வாங்க, உங்கள் பேரை சொல்லுங்க. டெல்லிக்கு போறியா? லில்லி ஃப்ளோரா. ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே,
இவன இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிரவும்டி இந்த காது கேட்காது இந்த காதுல சொல்லு லில்லி ஃப்ளோரா லில்லி ஃப்ளோரா இங்க வா இங்க பாண்டிச்சேரியா இல்லங்க வந்து இந்த பாண்டிச்சேரியில வந்து ஹீரோ ஹீரோன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரம் யார் அவரு மொரட்டு சிங்கிளாமே அப்படியா அப்பிலிருந்து ஒரு வெறிங்க ஸ்ரீராம முறி அடிச்சுட்டு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலத்தலத்தை பதிக்கணும்னா நான் இப்போ மறுபடியும் பாண்டிச்சேரிக்கே வந்துருக்கேன் போய் சொல்லுங்க ஸ்ரீராமிட்ட ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் ஒருத்தன் ஏற்கனவே கால் பதிச்சுட்டான் சொல்லி யார் தெரியுமில்ல சீனு கண்டனகன் சீனு கால் பதிச்சுட்டான் போயிட்டு ஸ்ரீராமிட்ட போய் சொல்லுங்க எப்படிங்க இப்படி போயிட்டு அப்படி வந்துடும் இருக்கிற அவர் என்னங்க அவர் லவர்ஸை பிரிக்கிறா இல்லையா நான் போய் பிரித்து விட மாதிரிங்க இப்போதான் வரும்போது லவர்ஸை பிரித்து விட்டேன் அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா போயிட்டு ஒன்றும் சொல்ல அந்த அந்த பையங்காதில் போயிட்டு ஏ முக்கப்பட்டது போதும் வாழ் உனக்கு கூப்பிடுதுரா அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டேன் பக்கத்தில் இந்த செருப்பு எடுத்து பின்னு பின்னு பின்னி போச்சு அந்த அந்த புள்ளைய அந்த பையல ஏ என்ன விட்டுட்டு யாரா வாழ்க்கை அப்படி பிடிச்சி விட்டு இங்கே போக வந்துட்டேன் எப்படி இப்போ யார் மொரட்டு சிங்கிளு நான் தான் இனிமேல் சொல்லுங்க பாண்டிச்சேரிக்கு அவரு மொரட்டு சிங்கிள் தமிழ்நாட்டில் நான் தாங்க மொரட்டு சிங்கிளு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல எல்லாருக்கும் கோபம் வரும் எல்லாரும் மனுஷன் தான் இப்ப எனக்கு கோபம் இருக்கு அதனால மத்தபடி அவரை விடுங்க அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி அவரு தமிழ்நாட்டில் ஒரு கலக்கலக்கிட்டு இருக்காரு நம்ம கலக்கணுங்க கலக்குவோம் கலக்கும் நேராக போயிட்டு ஒரு ஹோட்டலில் சேர்றோம் முட்டையை ஊற்றுறோம் கலக்கு கலக்கணும் கலக்கி ஊற்றி குளத்து அட்டியோம் பணம் வரணும் நாங்களாம் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுற நீ வந்து சிலாதையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறங்களா மூச்சு கீச்சு அடிச்சுட்டு போய் சேர்ந்துடாதீங்க அப்புறம் நான் வந்து மோட்டர் சிங்கிள் ஆகிடுங்க அப்புறம் நான் சொன்ன முடியும் ஏதோ உங்களை தான் கரெக்ட் பண்ணி நான் வாழ்க்கையில் முன்னேறலாம் பார்க்குறேன் அங்கே போய்ட்டு ஒரு கப்பலை பிரித்து விட்டேன் அந்த சாவை வேணுமோ என்ன தொடர்ந்து தானே தெரியல அப்படியாங்க அப்படி இல்லை இல்லை செய்வாங்க அப்படியே நான் ஒரு வெக்கத்தில் திரும்புகிறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க திரும்ப சொல்லுங்க வெக்கமாக ஒத்து பார்க்காதீங்க மாமா வெக்கமாக இருக்குது திரும்ப சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்கிட்ட ஒரு பொண்ணு கை கொடுத்துருச்சு நான் மீண்டு வாங்கவே முடியாது நன்றி நன்றி ஜஸ்ட் ஃப்ரெண்டு ஓகே சரி ஓகே இங்கே பார்த்து போயிட்டாங்க ஒருவேளை எனக்கு என் மேலே லவ் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஓகே நான் பேசுறது உங்களால் உங்களுக்கு விளாட்டா தெரியுதா அல்ல நான் கோடிக்கணக்கில் நான் லவ்வர்ஸை டேர்ன்ஓவர் பண்ணிகிட்டு இருக்கேன் திரும்ப எல்லா லவ்வர்ஸையும் பிரித்து விட்டு வந்துட்டுருக்கேன் ஒருவேளை என் மேலே உங்களுக்கு லவ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃபாலிங்கில் ஃபாலிங் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோ லவ்வில் ஃபால் ஆகிட்டேன்னா என்னை காண்டாக்ட் பண்ணு ஆகிட்டேன் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு கூப்பிடா ஃபால் ஆகிட்டீங்களா நாங்கள் கால் போட்டு குடிச்சிருவோம் பரவாயில்லங்க நான் கிளம்பிட்டுமாங்க கிளம்பிட்டுமாங்க எப்படான்னு தெரியுற நீ ஏங்க ஆ லவ்வர்னா கட்டி பிடிப்பாங்கல்ல என்ன ஏமாத்த பார்க்குறியா நான் ஏமாற மாட்டேன் லவ்வர்னா அப்போ வந்து கட்டி பிடிக்கணும்ல
அதுமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டச் பண்ணணும். ஒரு பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் மாதிரி டச் பண்ணுறது தப்பு. அப்போ எப்படிங்க கையெல்லாம் கொடுக்குறாங்க? அதுக்கு மாதிரி டச் கிடையாதாங்க, சும்மா கதை சொல்லிட்டு வர தீர்றாங்க. கல்யாணத்துக்கு முடிவு அந்த பொண்ணை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அங்கெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தா விளையாட்டு தெரியாது, விளையாடு வேறு மாதிரி பண்ணிட்டு போடுறேன். நான் வந்து நான் போய் வெயிட் எடுக்கிறேன். பாட்டு போட்டு அடிச்சிடறானோ, வெயிட் ஆச்சிருவான். நான் பாடி பில்ட் பண்ணிட்டு போட்டு கொலை கொத்து குத்துலாம். நீ சேர்ந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஜிம்முக்கு உடம்பு ஏற்றுவோம். உடம்பு ஏற்றிட்டு எல்லா ஃபைட்டரும் எல்லா லவ்வரையும் போயிட்டு ஃபைட் பண்ணி ஏன்னா எனக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. சாப்பிடாம காலையெல்லாம் இங்கே தெரிஞ்சுட்டு கிடந்தேன். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆ எல்லாம் ஓகேவா? ஆ உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்களா? நீ பேசிக்காமல் வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டுது. நீ எங்கே மனசுலேருந்து இல்லை காதில் வர போகுது? பேசு, என்ன கதை பேசுவ வீட்டில் போட்டு பேசுவேன். சரி, நன்றிங்க. ரொம்ப காலமாக வந்து நான் சிங்கிளாகவே இருந்தேன். அதனால இப்போ என்னென்ன லவ்வர்ஸ்னால் பிரிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம லவ்வர்ஸ் எவனா பிரிச்சாங்க? ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? சொல்லிட்டாங்களா? லவ் பண்றதுக்கு நம்பர்லாம் கொடுத்தீங்க? கொடுத்தனா சும்மா தான் கொடுத்தேன். ஆ, நான் வெயிட் நான் கால் பண்ணுனே. அதுக்கு நான் ஆ நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்து போச்சு, வாடாம மாட்டிக்கிச்சியா? கல்யாணம் இல்ல, கால் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் நினைச்சேன். சார் எல்லாம் போச்சு போ. அங்க ஒரு ஜோசியக்காரங்க வந்தாங்க. என்ன சொன்னாங்க? 23 வயசுல கல்யாணமா? 22 வயசு ஆகுது. நான் அடுத்த வருஷம் கல்யாணம்ட்டாங்க. அதுதாங்க எனக்கு கொஞ்சம் பாட்டமாக இருக்கு. என்னங்க எப்படி என்ன வச்சு மொக்கம் வாங்கிட்டு இருக்கீங்க? கேமரா எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. கேமரா தெரியாதுன்னா எப்படி சொல்லலையா? அவங்க என்ன பண்ண சொல்லிட்டாங்களா? இந்த ஐயோ, இந்த வீடியோ யூடியூப்ல போடலாமா? பிரச்சனை இல்லை உங்களுக்கு? சரி ஓகே. ஹாய் காமிச்சிருங்க. தமிழ்நாடு பிள்ளை இனிமேல் நீங்கள் பாண்டிச்சேரி பிள்ளை சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் ஒருத்தன் கால் தடத்தை பழிச்சிட்டான். டன் டன் சீன். முக்கியமாக ஸ்ரீராம் பார்த்தா சொல்லிவிடுங்க. ஓகே.